இன்னைக்கு கஸ்டர்ட் ஃப்ரூட் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். என்னென்ன உங்ககிட்ட ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். பலாப்பழ சீசனில் பலாப்பழம் இருந்தால் போட்டுக்கலாம், மாம்பழம் போட்டுக்கலாம், பைனாப்பிள் எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ எங்களுக்கு இதுதான் இருக்கு, இதை வச்சு நம்ம பண்ணிடலாம். கஸ்டர்ட் பவுடர் ஒரு 3 ஸ்பூன், ஒரு 100 கிராம் சர்க்கரை, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் பால், பால் 1/2 லிட்டர். இந்த எடுத்து வச்ச கஸ்டர்ட் பவுடரில் இந்த பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், அதை வந்து சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். கரைச்சாச்சு, இதை வந்து பாலும் காஞ்சிருச்சு, அதில் இதை சேர்த்துக்கலாம். சுடுபாலில் ஊற்றுனதையுமே இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன், ஸ்லோலே இருக்கட்டும். பாலில் ஊற்றுனதையுமே இது வந்து கெட்டியாயிடும். இப்போ இதில் சுகர் சேர்த்து போதும். இந்த அளவு கெட்டியானவுடனே இது ஆறினவுடனே நல்லா கெட்டியாயிடும். இப்போ சூடாக இருக்கிறதுனால இப்படி இருக்கு. இதை இப்போ இறக்கி வச்சுக்கலாம். 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட், கொஞ்சமாக, அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுருந்தோம். இப்போ இதை நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்குள்ளார நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டர்டில் போடுறதுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. அதில் வந்து கொஞ்சம் கேஷ்யூ கூட நம்ம போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம். எல்லாம் எந்தெந்த ட்ரை ஃப்ரூட்ஸும் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து இதில் வந்து கலந்துடலாம். இப்போ ஆறிடுச்சு நல்லா, எல்லா ஃப்ரூட்ஸையும் உள்ளே சேர்த்துடலாம். இதெல்லாம் அப்படியே ஒரு மிக்ஸ் கொடுத்து நார்மலாக ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ வச்சு எடுத்தாச்சு, இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். கேஷு கொஞ்சம் ஹனி போட்டுக்கலாம். அவ்வளோதான், கஸ்டர்ட் ரெடி. சம்மருக்கு சாப்பிட ஜோராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.